வணக்கம். பீமா கோரகான் வழக்கில் அந்த எழுச்சியில் சம்பந்தப்படுத்தி உபா சட்டத்தின் கீழ் சிறையில் வாடுகிற இந்தியாவின் நல்லறிஞர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முன்னெடுத்து ஒருங்கிணைக்கிற மிக பிரம்மாண்டமான இந்த மனித சங்கல் இயக்கத்தில் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழும் இயக்கமும் பங்கேற்கிறது. அந்த இயக்கம் வெற்றி பெற அனைத்து இடதுசாரி ஜனநாயக முற்போக்கு எண்ணம் கொண்டவர்களும் ஒத்துழைக்க வேண்டும், வெற்றியாக்க வேண்டும் என்று கரம் கொடுத்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தேசத்தினுடைய வரலாறு நல்லறிஞர்களை, ஒரு தேசம் நல்லறிஞர்களை தோளில் சுமந்தபடிதான் பயணிக்கிறது என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள், அறிஞர்கள். அத்தகைய மகத்தான மனிதர்களை கீழே இறக்கிவிட்டால் வரலாறு குருளாகிவிடும். ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு அத்தகைய அறிவில் சிறந்தவர்களை, மிகச்சிறந்த சிந்தனையாளர்களை தேசத்தின் தோள்களிலிருந்து வலுக்கட்டாயமாக கீழிறக்க முயற்சி செய்கிறது. மிக அற்புதமான படைப்புகளை தந்த சிந்தனையாளர்கள், மிக அற்புதமான எழுத்துக்களை தந்த சிந்தனையாளர்கள், இடது சிந்தனையாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களமாடிய சிந்தனையாளர்கள், ஆனந்த் டெல்டும்னே, வரவராவ், வரப்பாய், இந்த மகத்தான அறிஞர்கள் 16க்கும் மேற்பட்டோர் இந்திய சிறைகளில் வாடுகிறார்கள். ஒன்றிய அரசு அவர்களை நக்சல் தீவிரவாதிகளுடன் சம்பந்தப்படுத்தி, தீவிரவாதிகளோடு சம்பந்தப்படுத்தி தேச விரோத குற்றங்கள் சாட்டி மிக பொய்யான குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறது. அந்த நல்லறிஞர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு இயக்கத்தின் சார்பில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போல் நாங்களும் கோருகிறோம், வலியுறுத்துகிறோம். இதில் இடதுசாரி ஜனநாயக சக்திகளும் மிக ஆழமான குரல் எழுப்ப வேண்டும் என்று இருகரம் கூப்பி நாங்கள் மிகுந்த பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். உபா சட்டம் பிரிட்டிஷ் சிந்தனையில் இருந்தது. காலாவதியான பிரிட்டிஷ் சிந்தனைகளை தோளில் சுமந்தபடி இந்தியா பயணிப்பது நல்லதல்ல. இந்த சட்டம் ஜனநாயகத்திற்கு நெருக்கடியை தரும், நாடாளுமன்ற சட்ட முறைகளை நெருக்கடிக்குள்ளாக்கும். எனவே இது குறித்து ஆழமாக இந்திய நாடாளுமன்றம் சிந்திக்க வேண்டும், இதை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். வரலாற்றில் வேறந்த நாட்டிலும் நிலவாத நாடாளுமன்ற ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் நிலவுகிறது. அந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கே இன்றைக்கு பெரும் நெருக்கடி. கருத்து சுதந்திரத்தின் குரலுடைய நெறிப்பது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நெறிப்பதற்கு சமமாகும். அரசாட்சி சுதந்திரம் கருத்து சுதந்திரத்திற்கு தடை இருக்குமேயானால் அந்த தேசம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது. இந்தியா கருத்து சுதந்திரத்தின் நெருக்கடியில் இருக்கிறது, மனசாட்சி சுதந்திரத்தின் நெருக்கடியில் இருக்கிறது. இதை ஒன்றிய அரசு தான் தோற்றுவிக்கிறது. எனவே இந்தியாவில் கருத்து சுதந்திரம் நிலை பெறுவதற்கு இந்திய மக்கள் அனைவரும் போர்க்குரல் எழுப்ப வேண்டும். நமது மகத்தான சிந்தனையாளர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் நாடாளுமன்றம் என்பது வரலாறு காலாக நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. இந்திய ஜனநாயகத்திற்கு 4 தூண்கள் என்று சொன்னால், டாக்டர் அம்பேத்கர் சிறப்பான 2 தூண்களை நிறுவினார். ஒன்று வாதமுறை, இன்னொன்று எதிர்கட்சிகள். இந்த இரண்டையும் கடந்து சென்று வெறும் குரல் எடுப்பில், உலகமே நகைக்கிற வகையில் குரல் எடுப்பில் மசோதாக்களை நிறைவேற்றுகிறார்கள். இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு புறம்பானது. அதிகாரங்கள் அனைத்தும் மக்கள் இருந்து பெறப்படுவதாக அரசு நிர்ணயிச்சவர்கள் நம் முன்னோர்கள் சொன்னார்கள். மக்களின் அதிகார வடிவம் தான் அந்நாடாளுமன்றம். ஆனால் நாடாளுமன்ற அதிகார வடிவத்தையே சிதைத்து அதிகாரத்தை குவித்துக் கொள்கிற போக்கில் தேசத்தின் பிரதமர் ஈடுபடுகிறான். தேச திட்டமிட முறை, 5-ஆண்டு திட்டம், எல்லாவற்றையும் கலைத்துவிட்டு நிதி ஆயோக் என்கிறார். வேறு யாருக்கும் இல்லாத அதிகாரத்தை பிரதமர் தனக்குத்தானே குவித்துக் கொண்டார். நாடாளுமன்ற வாதங்கள் இல்லாமல், எதிர்கட்சிகளின் ஆலோசனைகள் இல்லாமல், நமது நாடாளுமன்ற மரபுகளுக்கு புறம்பாக அதிகாரம் இன்றைக்கு அவர் கையில் குவித்திருக்கிறது. இவையெல்லாம் பேராபத்து. இந்திய நாடாளுமன்றத்துக்கு ஒரு திசை வழி இருக்கிறது, அது மதச்சார்பின்மை, அது ஒரு நல்லிணக்கம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை, சமதர்மம் என்று இருக்கிற அந்த திசை வழியை வலுக்கட்டாயமாக திசை திருப்பி இந்தியாவுடைய பிரதமர் மத அடிப்படைவாதத்தை நோக்கி, ஒரு ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி இந்தியாவை நகர்த்துகிறார். இது பேராபத்து. எனவே நமது பன்முகம் காக்க, மதச்சார்பின்மையை காக்க, அரசியல் ஜனநாயகத்தை காக்க, நாடாளுமன்ற மரபுகளை காக்க, ஒரே வரியில் சொல்வதென்று சொன்னால் இந்தியாவை காக்க, இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முன்னெடுத்திருக்கிற இந்த பிரம்மாண்டமான இயக்கத்தில் சகல பகுதி தோழர்களும் பங்கேற்க வேண்டும். தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட வாழ்வுமைக்கும் அதிலே கலந்து கொள்கிறது. நமது நல்லறிஞர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்வோர் நிச்சயமற்ற தன்மையில் இருக்கிறது. சயின்ஸ் பாதிரியார் ஏற்பட்ட அந்த நிகழ்வு பிறருக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. அவர் இந்தியாவின் அறிவு செல்வர்கள். இவர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இன்னும் அவரது படைப்புகளை நாடு எதிர்பார்க்கிறது. எனவே இந்தியாவின் அந்த அறிவு செல்வங்களை உடனடியாக, அந்த மகத்தான அறிவு தலைவர்களை உடனடியாக
இந்திய சிறைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு இயக்கம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது.